வெல்கம் டு த ஸ்டார் ஆஸ் சேனல். நான் உங்கள் பெஞ்சா. இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி, ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் வேற, வாழைப்பூ இதழ் சட்னி. இந்த சட்னியை நம்ம தோசைக்கு மீது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அந்த இதழை நம்ம யூஸ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், டக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ இதில் வச்சு ஒரு சட்னி, அது எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து நம்ம இந்த பூவை தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த இதழை தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம இந்த இதழை யூஸ் பண்ணி தான் இந்த சட்னி ரெடி பண்ண போகிறோம். வாழைப்பூவில் மிடில் போர்ஷன் எடுத்துக்கலாம், அந்த மெரூன் கலரில் டார்க் மெரூனில் இருக்கும் அந்த போர்ஷன் கூட நம்ம எடுத்து சட்னி செய்யலாம். ஆனால் அது வந்து வாழைத்தண்டில் வர மாதிரி நார் வரும் கொஞ்சம் அரைச்சா, அதனால தான் இந்த மாதிரி மிடில் போர்ஷனாக எடுத்துக்கலாம். 5 இதழ் எடுத்திருக்கேன், அதை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வாழை இதழை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதித்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் அப்படியே ஃபுல்லாக கருப்பாயிடும், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். இந்த தண்ணியை வந்து நம்ம சட்னி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான பருப்பு மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, இப்போது சட்னி அரைச்சிடலாம். 1/4 கப்பு துருவன தேங்காய், நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாவும் பருப்போம், ரெண்டு பல் பூண்டு, வேக வச்சு எடுத்த வாழை இதழ், சின்ன துண்டு புளி, உப்பு. நான் இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன், வெல்லம் இல்லைன்னா நார்மல் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேக வச்ச தண்ணி பாதி இப்போ ஆட் பண்ணிவிட்டு நடுவில் தண்ணி தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்தால் சூப்பரான நமக்கு வாழை இதழ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.